6466 இலக்கம். அதாவது அல்கமா சொல்றாரு, அமல் எப்படி இருந்தது, அவர் எப்படி அமல் செய்வாரு, ஏதாவது ஒரு நாளை செபரேட்டா ஒதுக்கி அதுல அமல் செய்வாரா, எப்படி ரமலான் நம்ம ஒரு மாதம் ஒதுக்குறோமோ அது மாதிரி கிழமையில ஒரு நாள் அவருக்கு இருக்குதா அமல் செய்யறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒதுக்கி, அன்றைக்கு மட்டும் நிறைய செய்யுது மற்ற நாள்ல ஒரு அளவா செய்யுது, இப்படி ஏதாவது நாள் இருந்ததா? காலத் ஆயிஷா சொன்னாங்க அப்படி எதுவும் இல்லை, வீக்லி இந்த நாள்ல மட்டும் நிறைய அமல் செய்வாங்க, இந்த நாள் அமல் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு நாள் ரசூலாங்களுக்கு இல்லை, அப்படி ரசூலாங்க எதையும் ஒதுக்கவில்லை. கான அமலு தீமா, கான அமலு தீமான்னு சொன்னாங்க, தவாம் தீமா, தீமான்னு சொன்னா தொடர்ந்து இருக்கக்கூடியதான் ரசூலான அமல். ஒரு கிழமையில உண்டு செஞ்சு ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கி முழுசா 6 நாள் செய்ய வேண்டியது இதுல செய்யற ஒரு சிஸ்டர் ரசூலாங்களுக்கு இருக்கவில்லை. எல்லா நாளையும் பகிர முடிந்த அமைப்புல ரசூலாங்க செய்வார்கள். தீமா கான அமலு தீமா, அதாவது அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஆர்டர் இருந்தது, உங்களில் எவருக்கு ரசூலாங்களுக்கு முடிந்தது முடிய போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கடைபிடிச்சாங்க என்பது உங்கள் எவருக்கு சாத்தியம் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ண நினைக்கிற நேரத்தில் அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய ஆர்வத்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன செய்யலாது, நெருங்க முடியாது, என்ற அளவுக்கு என்ன செய்யலாம், போகலாம் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முயற்சி நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூசில், நபித்தோழர்களுக்கு தடுத்து இருந்தாங்க ரசூலுல்லாஹி அப்படி செய்வானு, கான யூஸ் யுவாசில், யுவாசில்னு சொன்னா இப்ப சஹர் செஞ்சுட்டு இஃப்தார் டைம், நோம்பு தொடக்க டைம், நோம்பு தொடக்காம திருப்பி சஹர் அடுத்த நாள் சஹர் வைக்கிறதுல இரண்டாம் நாள் என்ன செய்யறது, நோம்பு தொடக்கிறது, இதுதான் யுவாசில் முவாசலத்து ஸௌம் ரசூலுல்லாஹி அப்படி செய்வாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நாங்களும் செய்ய போறோம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு 3 நாளா கண்டினியூ பண்ணாங்க, 2 நாள் செஞ்ச ரசூலுல்லாஹ் 3 நாள் கண்டு பண்ண சஹாபாக்களுக்கு மிச்சம் கஷ்டமாயிட்டு, எல்லாம் முடிச்ச ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க கஷ்டத்தை உணர்ந்தாங்க ரசூலுல்லாஹ் விலகிட்டு, இதுக்கு பின்னால இப்படி செய்ய வேண்டாம், இதுக்கு பின்னால வேண்டாம், நான் இறைவன் புறம் இருந்து உணவளிக்கப்படுகிறேன், நான் இறைவன புலம் இருந்து நீர் புகட்டப்படுகிறேன், எனக்குள்ள ஆற்றல் உங்களுக்கு கிடையாது, அதனால் நீ அப்படி செய்ய வேணாம். நஹா அனில் விசால், தொடர்ந்து நோன்பு பிடிப்பதை நபர்கள் தடுத்தார்கள், அதாவது இஃப்தாரோட முடிஞ்சிடணும், இல்லாம மறுபடியும் அடுத்த நாள் போறதுன்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், உங்களில் இப்படி முடிய உங்களுக்கு அப்படி முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா ஒருவர் ரசூலா காய்ச்சல் வைக்கிறார், நீங்க ஒரு மருந்து எடுக்க கூடாதா அப்படின்னு ரசூலாட்ட கேட்டாங்க. ரசூலா சொன்னா உங்களில் இருவரின் காய்ச்சலை நான் சுமக்கிறேன், உங்களை 2 பேருக்கு காய்ச்சல் வந்தா என்ன வேதனை இருக்குமோ அதை நான் சுமக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஒரு உடல் ஆற்றல், அவர்களுக்கு ஒரு நிறைய ஆற்றல் இருந்த இடத்தை இந்த செய்தியில நாம என்ன செய்யறோம், படிக்கிறோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமல்கள் எங்களுக்கு நெருங்க முடியாது, அவங்களுடைய ஆற்றல் அளவுக்கு போக முடியாது, அந்த ஆர்வத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் தலைவர் இப்படி இருந்தார், இப்படி வாழ்ந்தார் என்ற அடிப்படையில நம்ம கொஞ்சம் நெருக்க என்ன செய்யலாம், முயற்சி எடுக்கலாம். அதைத்தான் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, வ ஐயுக்கும் யஸ்ததி மகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ததி, நபி அவர்களுக்கு முடிந்தது உங்களுக்கு எவருக்கு முடியும் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள்.